வீவர்ஸ், நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, 2023 ஆண்டில் நிகழக்கூடிய கிரகணமானது முதல் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த முதல் சந்திர கிரகணத்தை பெனும்புல சந்திர கிரகணம் அல்லது புத்த பூர்ணிமா சந்திர கிரகணம் என்றும் அழைக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு பெயர்களை கொண்டுள்ள இந்த சந்திர கிரகணமானது எப்போது நிகழ்கின்றது, மேலும் இந்த சந்திர கிரகணம் இந்த ஆண்டு எங்கெங்கு தெரியும் போன்ற தகவல்களை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். அது மட்டுமல்லாமல் சந்திர கிரகணத்தின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோ பதிவோட இடையில வந்து இணைச்சிருக்கோம். இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகெங்கிலும் உள்ள மக்கள் 2023 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் அல்லது புத்த பூர்ணிமா சந்திர கிரகணத்தை காண தயாராகி வருகின்றனர். இந்த சந்திர கிரகணமானது மே 5 அன்று விழுகிறது. ஏப்ரல் 20 வியாழன் அன்று நடந்த அரிய கலப்பின சூரிய கிரகணமானது 2023 முதல் சூரிய கிரகணமாக இருக்கின்றன. அவை நடந்து முடிந்த சில வாரங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வுகளானது ஏற்படும். ஆண்டின் சந்திர கிரகணமானது பெனும்புரல் சந்திர கிரகணமாக இருக்கும். சந்திரன் பெனும்புரா எனப்படும் பூமியின் நிழலில் வெளிப்புறத்தில் ஆழமாக செல்லும் பொழுது வான நிகழ்வானது ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் சந்திரன் அம்பரா எனப்படும் பூமியின் நிழலின் இருண்ட உள்பகுதியை இழக்கும். இந்த சந்திர கிரகணமானது செப்டம்பர் 2042 வரை ஆழமான பெனும்புரல் கிரகணமாக இருக்கும். இந்த நிகழ்வை இந்தியா காணுமா மற்றும் நாடு வாரியாக தெரிவு நிலையானது எவ்வாறு இருக்கும் மற்றும் பெனும்புரல் சந்திர கிரகணம் என்றால் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலம் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க. பெனும்புரல் சந்திர கிரகணமானது 2023 முதல் சந்திர கிரகணம் மே 5 அன்று விழுகிறது மற்றும் இந்தியாவில் இது சாட்சியாகவும் இருக்கும். மேலும் இந்த கிரகணமானது இந்த ஆண்டு புத்த பூர்ணிமா நாளில் ஏற்படுகிறது. இது சந்திர கிரகணமாக நிகழ உள்ளதால் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் தெரியும். ஆனால் இது இந்தியாவில் தென்படாது என்று ஒரு சிலர் கூறுகின்றனர். இந்த சந்திர கிரகணமானது இந்திய நேரப்படி மே 5 இரவு 8:44 தொடங்கி மே 6 அதிகாலை 1:01 வரைக்கும் நிறைவடையும். அதிகபட்ச சந்திர கிரகணமானது மே 5 அன்று 10:52 நிகழும். புதுடெல்லி மற்றும் மும்பையில் 1 மே 5 இரவு 10:52 மே 6 அதிகாலை 1:01 வரை பெனும்புரல் சந்திர கிரகணத்தை காணலாம். ஒரு பெனும்புரல் சந்திர கிரகணம் என்பது சில நேரங்களில் கவனமாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட புகைப்படங்களில் அல்லது கடுமையான கண் பார்வை உள்ளவர்களுக்கு மட்டுமே தெரியும். முழு சந்திர முகமும் பெனும்புராவில் நகரும் சில அரிய நிகழ்வுகளும் இருக்கின்றன. இந்த நிலையில் சந்திர கிரகணத்தை உதவியில்லாத கண்களால் எளிதாக காணலாம். space.com படி இந்த நிகழ்வு மொத்த பெனும்புரல் சந்திர கிரகணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை அரிதானவை, ஏனென்றால் சந்திரன் பெனும்பிராவில் முழுமையாக நுழைந்தவுடன் அதன் ஒரு பகுதியாவது பூமியின் நிழலின் இருண்ட உள்பகுதியான அம்பராவையும் அடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த நிகழ்வு பகுதி சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றது. சந்திர கிரகணத்தை பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் முதல்ல பெனும்புரல் சந்திர கிரகணம் அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் சென்று நிழல் படும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க. பெனும்புரல் சந்திர கிரகணத்தின் பொழுது சந்திரன் பூமியின் வெளிப்புற நிழலுக்குள் செல்கிறது. ஸ்கை வாட்சர்கள் சந்திரனை கருமையாக இருப்பதையும் காண்பார்கள், ஆனால் முற்றிலுமாக மறைந்து விடாது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே பூமி செல்லும் பொழுது பெனும்புரல் கிரகணமானது ஏற்படுகின்றது. இதன் விளைவாக பூமி சூரியனிடமிருந்து வரும் ஒளியை தடுப்பதால் நமக்கு கிரகணமாக அது காட்சியளிக்கின்றது. இந்த கிரகணத்தின் நிழலானது சந்திரனின் முகத்திலும் விழுகிறது. இந்த கிரகணமானது சூரிய கிரகணங்களைப் போல அல்லாமல் நுட்பமான மற்றும் கவனிக்க கடினமாக இருக்கும் நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும். ஒரு பெனும்புரல் சந்திர கிரகணத்தில் சந்திரன் பெனும்புரா எனப்படும் பகுதியில் நிழலில் இலகுவான வெளிப்புறத்தின் பகுதிக்குள் செல்கிறது. இது பூமியானது சூரியனின் வட்டின் ஒரு பகுதியை உள்ளடக்கியதாக தோன்றும், ஆனால் அது அனைத்தையும் உள்ளடக்காது. இதன் பொருள், சந்திரன் பெனும்புராவில் இருக்கும் பொழுது அது சூரியனிடமிருந்து குறைவான ஒளியை பெறுகிறது மற்றும் மங்களாகவும் இருக்கின்றது, ஆனால் இன்னும் ஓரளவு ஒளிரும் தன்மையோடு இருக்கும். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சந்திர கிரகணமானது நாடு வாரியாக, அதாவது ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அண்டார்டிகா மற்றும் ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த பெனும்புரல் கிரகணத்தை சில பகுதிகளாவது காண இயலும். space.com படி பெனும்புரல் கிரகணமானது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் இருந்து பார்க்க முடியாது.
ஏனென்றால் பூமி சந்திரனின் நிழலில் இருக்கும் பொழுது முழுவதுமாக சந்திரன் அடிவானத்திற்கு கீழே இருக்கும். சந்திர கிரகணமானது பொதுவாக பௌர்ணமி நாட்களிலேயே நடைபெறும். மூன்று வகையான சந்திர கிரகணங்களில் மே 5ஆம் தேதி நிகழப்போவது பெனும்பரல் சந்திர கிரகணம் ஆகும், அதாவது புறநிழலில் சந்திர கிரகணம் ஆகும். மேலும் இந்த நாளில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் உடனடியாக கைமேல் பலன் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. பொதுவாகவே இந்த நேரத்தை தவறவிடாமல் இறை வழிபாட்டில் ஈடுபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். பொதுவாகவே கிரகண காலமானது கர்ப்பிணிகளுக்கு ஆகாது என்று சொல்வார்கள். ஆனால் யாராக இருந்தாலும் இருந்த இடத்தில் இருந்தே இறை சிந்தனையில் ஆழ்ந்திருக்கலாம். மே 5ஆம் தேதி இரவு உணவை சீக்கிரமாகவும் எளிமையான உணவாகவும் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். 2023ஆம் ஆண்டில் முதல் சந்திர கிரகணமானது மே 5ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நாளான தினத்தில் நிகழ்கின்றது. இந்த சந்திர கிரகணம் பெனும்பரல் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கிரகணத்தில் இரவு 10:52:59 உச்ச நேரமாக சொல்லப்படுகிறது. பொதுவாக கிரகண நேரத்தில் பிரபஞ்சத்தின் சக்தியானது மற்றும் ஆற்றலானதும் அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாகவேதான் தண்ணீர், சமைத்த உணவு பொருட்கள் மட்டுமல்லாமல் நமது வயிற்றுக்குள் இருக்கும் உணவுப் பொருட்களும் கெட்டுவிடும் என்று சொல்வார்கள். இறை சக்தியும் தனது சக்தியை புதுப்பித்துக் கொள்ள நேரமாகத்தான் கிரகண நேரம் கருதப்படுகின்றது. இதன் காரணமாகவேதான் கிரகண நேரத்தில் கோவில்கள் அனைத்தும் சாத்தப்பட்டு இருக்கும். கிரகணமானது முடிந்த பிறகு கோவில்கள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு பரிகார பூஜைகள், சாந்தி பூஜைகள் உள்ளிட்டவைகள் செய்யப்பட்ட பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்காக கோவில்களானது திறக்கப்படும். மேலும் கிரகண நேரம் என்பது வழிபாட்டிற்கு உரிய நேரம் என்றே சொல்லப்படுகிறது. பிரபஞ்ச ஆற்றலானது பல மடங்குகளாக அதிகரித்து காணப்படும். கிரகண நேரத்தில் என்ன வேண்டிக் கொண்டாலும் அதற்கு உடனடி பலன்களானது கிடைக்கப்பெறும். இந்த சமயத்தில் நாம் செய்யும் வழிபாடு கோடான கோடி பலன்களை அள்ளி கொடுக்கும். இந்த நேரத்தில் மந்திர ஜபம் செய்பவர்கள் நமது பிரார்த்தனையை உடனடியாக நிறைவேற்றி தரும். அதனாலேயேதான் மாந்திரிகம், தந்திரம் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் கிரகண நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களின் பூஜைகளை மேற்கொள்வதற்கு சரியான நேரமாகவும் இதை கருதுகிறார்கள். மற்ற நேரங்களில் செய்யப்படும் மந்திர ஜபத்தை விட கிரகண நேரத்தில் உச்சரிக்கப்படும் மந்திரங்களுக்கு வீரியமானது அதிகரித்து காணப்படும். இந்த நேரத்தில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் மனதில் நினைத்து மந்திர ஜபமும் வழிபாடுகளும் செய்யலாம். குறிப்பாக பண கஷ்டம், கடன் பிரச்சினை, தீராத மனக்கவலையில் இருப்பவர்கள் ஆகியோர் கிரகண நேரத்தில் வழிபாடு செய்தால் அதன் பலன்களானது பன்மடங்குகளாக அதிகரித்து கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் சரவண பவ போன்ற மந்திரங்களில் என எந்திர மந்திரமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கிரகணமானது துவங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பும் 2 மணி நேரத்திற்கு பிறகும் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளக்கூடாது. இந்த சமயத்தில் முழு செய்யப்படும் ஜப மந்திரத்தின் ஆற்றலானது பிரபஞ்ச ஆற்றலுடன் ஒன்றிணைந்து நமது எண்ணங்களை அனைத்தையும் செயலாக்கி தரும். சந்திர கிரகண சமயத்தில் அதற்குரிய சாந்தி மந்திரத்தையும் ஜபம் செய்துவது சிறப்பானது. இது சந்திரதோஷம் இருந்தால் அதை நீக்கி கொடுக்கும். எனவே இந்த ஆண்டு வரக்கூடிய பெனும்பரல் சந்திர கிரகண நாளை தவறவிடாமல் வழிபாடுகள் செய்யுங்கள். உங்களது பண கஷ்டம், கடன் பிரச்சனை போன்றவை தீர்வதற்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கலாம். முடிந்த அளவிற்கு கிரகண நேரங்களை தவறவிடாதீர்கள். கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாடுகளை செய்வது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் கிரகணம் முடிந்த பிறகுதான் உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். பொதுவாகவே பௌர்ணமி என்றாலே சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அதிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது மிகவும் விசேஷமான நாள். இன்றைய தினத்தில் வைக்கப்படும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். பிரபஞ்சத்தின் ஆற்றலானது அதிக அளவு நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளை தவறவிடாமல் வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் வழிபாட்டிற்கு உரிய நேரமாகவே இந்த நாள் கருதப்படுகின்றது. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது புத்த பூர்ணிமா என அழைக்கப்படுவதற்கு காரணமானது இந்த நாளில் தான் சித்ரகுப்தரானது பிறந்தார். இவர் பிறந்த நாளாக இருக்கக்கூடியதால் தான் இந்த நாளை புத்த பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு நிகழக்கூடிய சந்திர கிரகணமானது டெல்லி, சென்னை, மும்பை, பெங்களூர், கொல்கத்தா, அகமதாபாத், புனே மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களிலும் காண முடியும். இந்த கிரகணமானது நாளை நிகழ்ந்த பிறகு அடுத்து 19 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நிகழும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். அதாவது அடுத்த பெனும்பரல் கிரகணமானது செப்டம்பர் 2042 நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு நிகழக்கூடிய சந்திர கிரகணமானது எங்கெல்லாம் தெரியும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலமா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அது மட்டுமல்லாமல் இந்நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாதவை போன்ற தகவல்களையும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு இந்த வீடியோவானது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.